சமீபத்தில் ஈராக்கில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை ஈரான் கைப்பற்றியதால் அமெரிக்க தூதரகம் அருகே பெரிய அளவில் அமெரிக்க ராணுவ படைகள் குவிக்கப்பட்ட நிலையில் எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் ஆரம்பிக்கலாம் என கருதப்பட்டது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவின்படி ட்ரோன் விமானங்கள் மூலம் அமெரிக்க படைகள் தொடர்ந்து ஈரான் தலைவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போது ஈரான் ராணுவ தளபதி காசிம் சுலைமானி சென்ற ஹெலிகாப்டரையும் தாக்கியுள்ளது அமெரிக்கா. அவருடன் ராணுவ கமாண்டர் அப் மஹ்தி அல் முஹாண்டிவும் கொல்லப்பட்டுள்ளார். இது உலகளவிலான போர் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஜெனரல் சுலைமானி கொல்லப்பட்டதற்கு ஈரான் ஆதரவாளர்கள் இரங்கல் தெரிவித்து பேரணியாக செல்ல இருந்த சமயத்தில் மீண்டும் வான்வழி தாக்குதல் நடந்துள்ளது. இந்த வான்வழி தாக்குதல் அமெரிக்காவில் நடத்தப்பட்டதாக ஈராக்கிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 1979 பிறகு கடந்த ஒரு ஆண்டுக்கும் மேலாக தெஹ்ரானில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் பிணை கைதிகளாக இருந்த அமெரிக்கர்களின் எண்ணிக்கை 52 இருந்ததை பிரதிநிதித்துவப்படுத்தும் விதமாக 52 ஈரானிய தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். அமெரிக்கர்களை கொலை செய்தது மற்றும் ஏராளமானோர் காயமடைந்ததற்கு சுலைமானி காரணமாக இருந்திருக்கிறார் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். பல ஆண்டுகளுக்கு முன்பே அவர் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். தங்களது படைத்தலைவர் சுலைமானி படுகொலை செய்யப்பட்டதற்காக அமெரிக்காவை பழிவாங்குவோம் என்று ஈரான் அதிபர் ஹசன் ரவ்ஹானியும் அந்த நாட்டு மதகுரு அயதுல்லா அலி ஹமேனியும் சூளுரைத்துள்ளனர். அமெரிக்காவில் கொல்லப்பட்ட சுலைமானிக்கு இந்தியாவில் நடந்த தாக்குதல்களிலும் பங்கு உண்டு என்ற திடுக்கிடும் தகவலை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார்.